ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியாஸ் ஜானி. அப்படியா? ஆமாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அகைன் ஒரு ஷாப்பிங் தான். என்னக்கா எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங் ஷாப்பிங் போறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது நம்ம ஊர்களெல்லாம் எப்படி 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு எதை எந்த பொருள் எடுத்தாலும் அப்படின்னு போடுவாங்களோ, அதே மாதிரி துபாயிலும் எந்த பொருள் எடுத்தாலும் 10 திர்காம்ஸ் அந்த மாதிரினெல்லாம் இருக்கு. இன்னைக்கு அந்த அதாவது துபாயில ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டான ஷாப்புக்கு தான் நம்ம இன்னைக்கு போய் விசிட் பண்ண போறோம். அங்க வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 1 திர்காம்ஸ்ல இருந்து 10 திர்காம்ஸ் தான் என்ன போடுவாங்க, திங்ஸ் வந்து போடுவாங்க. அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். போலாம். விட்டு வெளில வந்தாலும் எப்போ பார்த்தாலும் அந்த லிஃப்ட், எப்போவுமே 3 லிஃப்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க, 3மே பிஸியாக தான் இருக்கும். சரி இப்போ வந்துடுச்சு, போ. தருவீங்க என்ன வாங்கி தர போறீங்க? இது வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு பாத்துக்கோங்க. இந்த ஒரு லைட் தெரியுதா? செம்ம. ஏன்னா ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். இப்ப நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட, நாங்கள் ஏதாவது ரொம்ப சீப்பான சில டைம்ஸ் வாங்கணும்னா இங்கே தான் போவோம். ஆனால் போட்டிருக்கு பார்த்தீங்களா, பெஸ்ட்டு கிஃப்ட் சென்டர், இங்கே தான் நம்ம போகிறோம். ஓகேவா? வண்டி பெஸ்ட்டு கிஃப்ட் சென்டர் மோஸ்ட்டாக இங்கே வந்து எல்லா திங்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். கேமராவை மறைக்காமல் போசி ஜோ. இங்கே வந்து மேக்சிமம் ஃபஸ்ட்டு மேலே போய் பார்த்துட்டு வருவோமா? ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்க போகிறோம். ஒரே கூட்டமாக இருக்கே இங்கே. நீங்கள் வீடியோ எடுங்க. அப்புறம் கொஞ்சம் ஓகே. அழகா இருக்கே, அழகா இருக்கே. இது பொடி எல்லாம் இருக்கட்டும், சில கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. எங்க ஒரே வீடியோல வந்து இது பண்ணிடுங்க, வெளியே வெளியே வராதீங்க. நல்லாவே இல்லை. நல்லா இல்லை. நல்லா தான் இருக்கு.
வேண்டாம் வேண்டாம், உன் சைஸுக்கு அது செட் ஆகலை, நீ பெருத்து இருக்கிய. வீடியோவில் இதெல்லாம் கட் பண்ணப்படும். எடுத்தனால தான் கண்டுபிடிச்சி திருப்பி கொடுத்து. நல்லா தான் இருக்கு, ஆனால் வேண்டாம் எனக்கு, எனக்கு அந்த மாதிரி போட பிடிக்காது. இந்த ஷாப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் மக்களே, அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான ஓரளவுக்கு எல்லா பொருளுமே வந்து வச்சுருப்பாங்க. மோஸ்ட் பார்த்திங்களா கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் தான் இருக்கேன், ஏதாவது ஒன்று ரெண்டு பொருட்கள் மட்டும், அதாவது ஒரு 100%ல் 70% வந்து கம்மி ரேட்டில் தான் இருக்கும், ஒரு 25% அதோட பொருளோட தரத்தை பொறுத்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கேன். இந்த ஷூ பார்த்திங்கன்னா 60 திருகாம்சு, கொஞ்சம் நல்லா தான் இருந்து, கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல லுக்காக இருந்தேன், ஹஸ்பண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பட் அவங்களுக்கு சைஸ் இல்லை. ஆனால் வந்து நான்லாம் எனக்கு ஊரில் வந்து செப்பல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கோங்க, ஆனால் துபாயில் வந்து அந்த கஷ்டமே கிடையாது, ஏன்னா என்னோட பெரிய சைஸ் கூட வந்து இங்கே வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக ஊரில் வந்து நம்பர் வந்து தேடுவேன், அந்த 11வது நம்பர் வந்து தேடிட்டே இருப்பேன், எங்கடா இந்த செப்பல் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் இங்கே அந்த கவலையே இருக்காது பார்த்துக்கோங்க, ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இங்கே வந்து ஷூவாக இருக்கட்டும் செப்பலாக இருக்கட்டும் ரொம்ப வந்து கம்மியான ப்ரைஸுக்கு நம்ம இங்கே வாங்கலாம் எல்லாம், ஆனால் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இங்கே வந்து வேறு லெவல் கேட்டிங்களா, 5 தூரத்துலேருந்தே செப்பல் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரி தாங்க, இந்த 100 செப்பல் போடுவாங்க எல்லாம் கடை ஓரங்கள் அங்கேயே 100 செப்பல், அதே மாதிரி தான் இங்கேயும் 5 தூரம்னா 100 தான். ஸோ அந்த மாதிரி செப்பல்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். எப்படி நம்ம ஊரில் குவாலிட்டி வந்து இருக்கும், 100 செப்பலில் ஒரு குவாலிட்டி இருக்கலாம், அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து சில நேரங்களில் வந்து தேடி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ப்ராடக்ட்லாம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது செப்பல், மேக்ஸிமம் மிஞ்சி மிஞ்சி போனால் செப்பல்ஸ் வந்து 20-30 கிராம்ஸ்லாம் முடிஞ்சிடும், ஷூஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது எல்லாமே வந்து குட்டீஸ் செக்ஷன்ஸ். ஆக்சுவலாக இங்கே வந்து குட்டீஸ்க்கும் வந்து எல்லா நிறைய டைப் ஆஃப் செப்பல்ஸ் இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும் பார்த்துங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி பிள்ளாருக்கெல்லாம் இருக்கும் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக போட்டு போட்டு பார்த்து அழகு பார்க்கலாம். ஷூஸ் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன். இப்போ ஊருக்கெல்லாம் போகிறது மாதிரி இருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய பொருட்கள்லாம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க மக்களே, எல்லோரும் வந்து இங்கே வந்து நிறைய சேலரி வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய கொஞ்சம் ஓவரால் வந்து சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இந்த மாதிரி ஷாப்பு வந்து நல்லாயிருக்கும், எல்லாருமே வாங்குவாங்க. அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இந்த இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் சேலரி வாங்குறவங்களுக்கும் இந்த ஷாப்பில் வந்து நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். அவங்க ஊருக்கு போகும்போது அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து ஹாப்பியாக ஆவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய கிடைக்கும் பார்த்துக்கோங்க மக்களே. நான் இங்கே
வந்து லாஸ்ட் டைம் வந்து ஊர் போகும்போது செப்பல்லாம் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்து. ஆனால் என்ன போட தான் முடியலை, ஏன்னா போட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம், இந்த கலர் பென்சில்லாம் பண்ணுவாங்கள்ல அது, ஸோ அதுவும் ரேட்லாம் நல்ல ரேட்டாக கம்மியாக தான் இருக்கும். ஆறு தரம், மூணு தரம், நிறையா ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணதுனால நிறையா ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு கிளாக் பார்த்தேன்ல, அந்த கிளாக் வந்து காலி ஆகிட்டு போயிட்டு மக்களே யாரோ விட வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் வேறு ஒன்று இருக்குது. இது பாருங்கள், ஒரு 11 dirhams தான் அந்த கிளாக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டுக்கெலாம் அழகு பொருளாக வாங்குவோம்ல, இது அதுக்கப்புறம் டாய்ஸ் செக்ஷன்ஸ். இங்கெல்லாம் நான் எப்போ வந்தாலும் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாய்ஸ் பாருங்களேன். 10 தரத்துக்கு இருக்கா வேற அழகா இருக்குல்ல.
இந்த ரேட்டை காமிக்கிறேன் வேறு ஒரு மாதிரி இருக்குல்ல எப்படிங்க இருக்கா ஓப்பன் பண்ணுங்க அடிங்க காட்டுங்க பாட்டில் என்ன பாட்டில் இது மேலே போட்ட செப்பல் கணக்காக இருக்குது அவ்வளோதான் மக்களே ஓவரால் எல்லாமே வந்து இந்த கடையில் என்னென்ன இருக்குது எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத வந்து காமிச்சிட்டேன். மேலும் நான் வந்து வேறு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து ஷாப்பிங் விலாக் வார் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது விலாக் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அவ்வளோதான், வீட்டு கீழே இருக்க ஒரு டீ ஷாப்பில் டீயை குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.